கடந்த அதிமுக ஆட்சியில் நாள் ஒன்றுக்கு 30 லட்சம் லிட்டர் பால் கொள்முதல் செய்து வந்த நிலையில் திமுக ஆட்சியில் அது 20 லட்சம் லிட்டராக குறைந்துள்ளது. பால் கொள்முதலை அதிகரிப்பதற்கு பதிலாக திமுக அரசு இப்படி குறைத்து வருவது தனியார் பால் நிறுவனத்திற்கு ஆதரவான செயல் என பால் முகவர்களும் தொழிலாளர் நலச்சங்கத்தினரும் குற்றம் சாட்டி வருகின்றனர். இந்த நிலையில் கொள்முதல் விலை உயர்வு கோரி கால்நடை விவசாயிகள் பால் சப்ளை செய்யாமல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதன் எதிரொலியாக கடந்த ஒரு வாரமாக தமிழகம் முழுவதும் ஆவின் பால் விநியோகம் 50% குறைந்துள்ளதாக பால் முகவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் நிலவும் பால் தட்டுப்பாட்டை மறைக்கும் வகையில் பால் கொள்முதல் விலையை உயர்த்தி தரப்போவதாக அமைச்சர் மனோ தங்கராஜ் அறிவித்திருப்பது வெற்று நாடகம் என்று குற்றம் சாட்டியுள்ள பால் முகவர்கள் பாலின் தரத்திற்கேற்ப விலையை கூட்டித் தருவதாக கூறி அதில் நாடகத்தை அரங்கேற்றுவதாக புள்ளி விவரங்களோடு புகார் தெரிவித்திருக்கின்றனர். கடந்த வாரம் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் மனோ தங்கராஜ் பாலின் தரத்திற்கேற்ப விலையை உயர்த்தி வழங்க முடிவு செய்திருப்பதாக தெரிவித்திருந்த நிலையில் தற்போது எதற்காக மீண்டும் ஒரு அறிக்கையை வெளியிட வேண்டும் என்று கால்நடை விவசாயிகளும் பால் முகவர்களும் கேள்வி எழுப்பியுள்ளனர். மொத்தத்தில் ஆவின் என்பது விடிய ஆட்சியில் அழிவு பாதையை நோக்கி பயணிப்பதாக அவர்கள் அதிருப்தி தெரிவித்திருக்கின்றனர். நியூஸ் ஜே செய்திகளுக்காக சென்னை செய்தியாளர் கோபாலகிருஷ்ணன்.